அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நீங்க 10000 ரூபாய்க்குள்ள மொபைல தேடிக்கிட்டு இருக்கீங்க, எந்த மொபைல் வாங்குறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன் அப்படின்னா இந்த வீடியோவில் ஒரு செம்மையான 5 மொபைல் இன்னைக்கு டேட்டுக்கு செப்டம்பர் 1 இன்னைக்கு டேட்டு செப்டம்பர் 1, 2021 இன்னைக்கு டேட்டுக்கு இந்த 5 மொபைல் தான் 10000 ரூபாய்க்குள்ள பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வாங்குறாதீங்க அப்படின்னா எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராமுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகே, இப்போ வாங்க உண்மையிலேயே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலை அப்படின்னா இப்போவே லைக் பண்ணிக்கோங்க, பிகாஸ் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்குது. ஓகே, உங்களுடைய பட்ஜெட் 10000 ரூபா அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு நல்ல மொபைல் வாங்கணும், எந்த மொபைல் வாங்குறதுன்னு தெரியல, கன்ஃபியூஷனாக இருக்குது நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நான் முதல்ல சொல்லிட்டேன், இப்போது நம்ம லிஸ்ட்டில் நம்ம 5 மொபைலை சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். 5 மொபைலையுமே ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் நான் 5லிருந்து 1 வரையும் போகலாம். 5, 4, 3, 2, 1 இந்த ஆர்டர் படி போயிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 5வது இருக்கக்கூடிய மொபைல் என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது Moto G10 Power. ஆமாங்க, இந்த மொபைல் நம்ம லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மொபைலில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இந்த மொபைலில் நான் எதுக்கு 5வது பிளேஸில் வச்சுருக்கேன் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த மொபைல்ல குவால்காம் ஸ்னாப்டிராகன் 460 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட கேமரான்னு சொல்லி பார்க்கும்பொழுது குவாட் கேமரா கொடுத்திருக்காங்க. அதாவது 48MP + 8MP + 2MP + 2MP, ஏன்னா மொத்தம் 4 ரியர் கேமரா இருக்குது. அதே போல 8MP ல ஒரு செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட டிஸ்பிளே சொல்லி பார்க்கும்பொழுது இந்த மொபைல்ல 6.5 இன்ச்ல HD+ டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலை நம்ம கைக்கு வாங்கும்போது Android 11 OS நம்ம கையில வாங்கிக்கிற முடியும். ஓகே, இந்த மொபைலோட பேட்டரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த மொபைல்ல 6000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. 4GB RAM, 64GB ஸ்டோரேஜ் கொண்டு இந்த மொபைல் 10500 ரூபாய்க்கு அவைலபிளா இருக்குது. ஆனா இதுல ஒரு சில குறைகள் இருக்குது, ஒரு சில நிறைகளும் இருக்குது. என்ன அப்படிது சொல்லுது? குறை அப்படி சொல்லி பார்க்கும்பொழுது இந்த மொபைல்ல ஹைபிரிட் சிம் கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க ஒரே டயத்துல ஒரு சிம் பிளஸ் மெமரி கார்டு போட்டுக்கிற முடியும், இல்லைன்னா மெமரி கார்டு இல்லாம ரெண்டு சிம் போட்டுக்கிற முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ ஹைபிரிட் சிம் கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட விலை கொஞ்சம் அதிகமா இருக்குது, ஆனா ப்ராசஸர் சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியா கொடுத்திருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ப்ராசஸர் பாத்தீங்கன்னா Snapdragon 460 கொடுத்திருக்காங்க. ஸோ இது பழைய ப்ராசஸர். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அடுத்து 3வது பாத்தீங்க அப்படின்னா இதுல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது. ஸோ இப்போ வர எல்லா மொபைலுமே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்திருக்காங்க, பட் இதுல ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் பண்ண முடியாது. ஃபிங்கர் பிரிண்டை வச்சு உங்கள் மொபைல் அன்லாக் பண்ண முடியாது. ஓகே, அடுத்து இந்த மொபைலோட அட்வான்டேஜ் பட் இது என்னை பொறுத்தவரையும் வேணாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன், என்னோட கருத்து. இல்லை நீங்கள் மோட்டோவோட தீவிர ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா வாங்கிக்கோங்க. ஓகே, நம்ம லிஸ்ட்டில் நம்ம 4வது பார்க்கக்கூடிய ஒரு செம்ம மொபைல் என்ன அப்படின்னா Poco M3. நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இந்த Poco M3 4GB RAM, 64GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 11000 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ 10000 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே வராது, 1000 ரூபா கூட இருக்குது. அதனால தான் இந்த மொபைல் நான் 4 இடத்துல வச்சிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இந்த மொபைலில் குவால்காம் Snapdragon 662 சிப்செட் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த மொபைல் 4GB RAM, 64GB ஸ்டோரேஜில் அவைலபிளாக இருக்குது. இந்த மொபைலோட பேட்டரி பேக்கப் சொல்லி பார்க்கும்பொழுது 6000 mAh பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட கேமரா. சோ கேமரா சொல்லி வரும்போது ட்ரிபிள் கேமரா கொடுத்திருக்காங்க. அதாவது 48MP + 2MP + 2MP, ஏனா மொத்தம் ட்ரிபிள் கேமரா ரியர் கேமரா கொடுத்திருக்காங்க. ஓகே, ஃப்ரண்ட் கேமரா சொல்லி பார்க்கும்போது 8MP ல ஃப்ரண்ட் கேமரா கொடுத்திருக்காங்க.
அடுத்து இந்த மொபைலோட டிஸ்ப்ளே. சோ டிஸ்ப்ளேன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த மொபைல் 6.53 இன்ச்ல ஃபுல் HD பிளஸ் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. சோ அவ்வளவுதான் இந்த மொபைல்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன். ஓகே, இப்போ இந்த மொபைல்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படி சொல்லி பார்த்தறலாம். இந்த மொபைலோட டிசைன் அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு பிரீமியமா எனக்கு தெரியுது. பட் டிசைன் அப்படிது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். உங்களுக்கு ஒரு டிசைன் பிடிக்கும், எனக்கு உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காம கூட இருக்கலாம், இல்ல எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். சோ டிசைனை நம்ம இங்க எடுத்துக்கற முடியாது. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளேல கார்டிங் கொரில்லா கிளாஸ் 3 கொடுத்திருக்காங்க. சோ அந்த டிஸ்ப்ளே ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாவே இருக்கும். அடுத்து ஹார்ட்வேர். சோ ப்ராசஸர் சொல்லி பார்க்கும் பொழுது இந்த மொபைல்ல Snapdragon 662 ப்ராசஸர் கொடுத்திருக்க காரணத்தினால இது ஒரு ஆவரேஜான ப்ராசஸர். சோ இந்த 10000 பட்ஜெட்டுக்குள்ள இது ஒரு ஆவரேஜான ப்ராசஸர். இதுக்கு வரக்கூடிய அடுத்து பாத்தீங்க அப்படினா இதோட கொஞ்சம் நல்ல ப்ராசஸரா இருக்கும். அதையும் நீங்க பாத்து தெரிஞ்சுக்கங்க. சோ பேட்டரி ஒரு பெரிய பேட்டரி, அந்த பேட்டரிக்கு ஏத்த மாதிரி 18 வாட்ஸ்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. சோ ஒரு நல்ல பேட்டரி பேக்கப், அதுக்கு ஏத்த மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த மொபைல்ல இருக்குது. ஆனா இந்த மொபைல் நான் எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத நான் உங்கள்கிட்ட முதலே சொல்லிட்டேன். என்னன்னா இதோட விலை 11000 ரூபாய். 10000 ரூபாய் தாண்டி 1000 ரூபாய் கூட வரனாலதான் இதை நான் எடுத்து வச்சிருக்கேன். ஆனா இதுக்கப்புறம் வரக்கூடிய மொபைல் பாத்தீங்க அப்படின்னா இதோட இன்னும் பெஸ்டா இருக்கும். 10000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள இருக்கும். அது என்ன பார்க்கப்படுறது தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்க, நம்ம லிஸ்ட்ல நம்ம மூணாவது பார்க்கக்கூடிய ஒரு அட்டகாசமான மொபைல் என்ன அப்படின்னா மைக்ரோமேக்ஸ் இன் 1. இந்த மொபைலோட விலை 10000 ரூபாய் வருது. அதாவது 9999 ரூபாய் பிளிப்கார்ட்ல விற்கிறாங்க. 4 GB ரேம், 64 GB ஸ்டோரேஜ் கொண்ட வேரியன்ட். இதே வேரியன்ட் அமேசான்ல பாத்தீங்க அப்படின்னா 11000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. சோ நீங்க வாங்க அப்படின்னா பிளிப்கார்ட்ல வாங்கிக்கோங்க. இதோட பெஸ்ட் பை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகேங்க, இப்போ இந்த மொபைலோட ஸ்பெசிபிகேஷன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இந்த மொபைலோட ப்ராசஸர் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த மொபைல் ஹீலியோ G85 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. சோ மீடியா டெக் ஹீலியோ G85 அப்படின்றது ஒரு நல்ல ப்ராசஸர். அது மட்டும் இல்லாம இந்த மொபைலோட ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 4 GB ரேம், 64 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நான் முதல்ல சொல்லிட்டேன். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி. சோ பேட்டரினு பார்க்கும் பொழுது இந்த மொபைல்ல 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அடுத்து கேமரா. சோ கேமரா சொல்லி பார்க்கும் பொழுது ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது 48 MP பிளஸ் 2 MP பிளஸ் 2 MP, ஏன்னா மொத்தம் 3 ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா சொல்லி பார்க்கும் பொழுது 8 MP செல்ஃபி கேமராவும் இருக்குது. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே. சோ டிஸ்பிளே சொல்லி பார்க்கும் பொழுது 6.67 இன்ச்ல ஒரு ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ சொன்ன இது எல்லாவும் தான் இந்த மொபைலோட முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன். இப்போ இந்த மொபைலோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கறத பார்த்தறலாம். இது முடிச்சதுக்கு அப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கறதையும் பார்த்தறலாம். ஓகே, அட்வான்டேஜ் அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது இந்த மொபைல்ல பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃபுல் HD பிளஸ் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே. அடுத்து இந்த மொபைலோட ப்ராசஸர். சோ ப்ராசஸர் சொல்லி பார்க்கும் பொழுது 10000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள இந்த மொபைல்ல ஹீலியோ G80 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த ப்ராசஸர் அவங்க மொத கேமிங் ப்ராசஸ் கூட சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் இப்போ கேமிங் ப்ராசஸ் கிடையாது. அது பாத்தீங்கன்னா ஒரு செம்மையான ப்ராசஸர். மீடியா டெக்கோட G80 அப்படின்றது ஒரு செம்ம ப்ராசஸர். அது இந்த மொபைல கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி. சோ பேட்டரின்னு பார்க்கும் பொழுது 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனா இதுக்கு 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஒரு நல்ல 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 விஷயம். ஆனா இந்த மொபைலோட ஒரு டிராபேக் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது செல்ஃபி கேமரா. யூஸ் பண்ணவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா செல்ஃபி கேமரா அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டிராபேக்கா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த மொபைல் இப்போ நம்ம கைக்கு வரும்போது Android 10 OS ரன் ஆகுது. இப்போ Android 11 வந்துருச்சு. ஆனா Android 10 OS தான் இது ரன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டு டிராபேக் இருக்குது. மற்றபடி ஒரு 10000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள ஒரு செம்ம ப்ராசஸர் கொண்ட நல்ல பேட்டரி பேக்கப் கொண்ட ஒரு மொபைல் நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மொபைல் கூட உங்களுக்கு சூட் ஆகும். வெயிட் பண்ணுங்க, அடுத்த ஒரு மொபைல் இருக்குது, அந்த மொபைலையும் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. ஓகேங்க, நம்ம லிஸ்ட்ல நம்ம செகண்ட் பிளேஸ்ல பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ப்ராசஸர் கொண்ட மொபைல் என்ன அப்படின்னா Infinix Card 10S. இந்த மொபைல் ரெண்டு வேரியன்ட்ல அவைலபிளா இருக்குது. ஒன்னு 4 GB ரேம், 64 GB ஸ்டோரேஜ். இந்த வேரியன்ட் பாத்தீங்க அப்படின்னா 10000 ரூபாய்க்கு பிளிப்கார்ட் வித்துக்கிட்டு இருக்காங்க. இதே மொபைல்ல 11000 ரூபாய்க்கு அமேசான் வித்துக்கிட்டு இருக்காங்க. சோ பாத்துக்கங்க. அடுத்து ரெண்டாவது வேரியன்ட் இருக்குது, 6 GB ரேம், 64 GB ஸ்டோரேஜ். பட் இது பாத்தீங்கன்னா நம்மளோட பட்ஜெட் தாண்டி வெளியே போயிருந்து. சோ அதை நம்ம பார்க்க வேணாம். ஓகே, இந்த 4 GB ரேம், 64 GB ஸ்டோரேஜ் கொண்ட மொபைல் 10000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கு இல்லையா. சோ இதோட ஸ்பெசிபிகேஷன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். சோ இந்த மொபைலோட ப்ராசஸர் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த மொபைல்ல மீடியா டெக் ஹீலியோ G85 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட பேட்டரி சொல்லி பார்க்கும் பொழுது 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 6.82 இன்ச்ல ஒரு டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே. அடுத்து இந்த மொபைலோட கேமரா. ஸோ கேமரா சொல்லி பார்க்கும் பொழுது இந்த மொபைல்ல டியல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது 48 MP பிளஸ் 2 MP, என்ன ரெண்டு ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா சொல்லி பார்க்கும் பொழுது 8 MP செல்ஃபி கேமராவும் இருக்குது. 4 GB ரேம், 64 GB ஸ்டோரேஜ் கொண்ட இந்த மொபைல்
அடுத்து என்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். அட்வான்டேஜ் அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது 10000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள இந்த மொபைல்ல 19 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மொபைல்ல மீடியாடெக்கோட G85 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க, ஒரு செம்ம ப்ராசஸர். அடுத்த அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த மொபைல்ல 6000 mAh பேட்டரி பேக்கப் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது நம்ம கைக்கு வரும்போது ஆண்ட்ராய்டு 11 OS-ல ரன் ஆகும். ஓகேங்க, இப்போ இந்த மொபைலோட டிராபேக் அப்படி சொல்லி பார்த்தோம்னா இந்த மொபைல்ல டைப் சி கிடையாது, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கிடையாது. சோ யூஎஸ்பி டைப் 2 தான் உங்களுக்கு கிடைக்கும். அதாச்சும் தான் நீங்க இதுக்கு சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். 6000 mAh பேட்டரி கொண்ட மொபைலுக்கு நீங்க சார்ஜ் போட்டீங்க அப்படினா எப்படி பார்த்தாலுமே ஒரு 2 இருந்து 3 நிமிஷம் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். சோ உங்களுக்கு சார்ஜ் போறதுல ஒரு மேட்டர் இல்ல. சோ நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்றேன், அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அப்படினா கண்டிப்பா சொல்றேன், இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மொபைல் ஒரு வர்த்தான மொபைல். ஏன் அப்படினா இந்த மொபைல்ல எவ்வளவு அட்வான்டேஜ் இருக்குது. பேட்டரி பேக்கப் பெருசா இருக்குது, 19 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, ப்ராசஸர் பாத்தீங்க அப்படினா G85 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. சோ இது எல்லாமே பெஸ்டா இருக்குது. ஒரு 10000 மொபைலுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன். ஓகேங்க, அவ்வளவுதான். சோ இப்போ நம்ம லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பார்க்கக்கூடிய ஒரு தரமான மொபைல் என்ன அப்படின்னா டெக்னோ போவா 2. ஆமாங்க, இந்த மொபைல் பாத்தீங்க அப்படின்னா 10000 ரூபாய் பட்ஜெட்டை தாண்டி வெளியே போயிருச்சு. அதாவது ரொம்ப எல்லாம் போக கிடையாது, ஒரு 500 ரூபாய் உங்களால கூட போட்டு ஒரு மொபைல் வாங்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க கண்ணை மூடிக்கிட்டு இந்த மொபைல சூஸ் பண்றது ரொம்ப நல்லது. மற்ற மொபைல் கம்பேர் பண்ணும்பொழுது இந்த மொபைல் எந்த ஒரு விதத்திலுமே குறைஞ்சது கிடையாது. ஏன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த மொபைலில் மீடியா டெக்கோட ஹீலியோ G85 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கேமரா சொல்லி பார்க்கும்பொழுது 4 ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது 48 MP ப்ளஸ் 2 MP ப்ளஸ் 2 MP ப்ளஸ் 2 MP என மொத்தம் 4 ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. அதே போல 8 MP ஒரு செல்ஃபி கேமராவும் இருக்குது. ஸோ டிஸ்பிளே சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு பெரிய டிஸ்பிளே, கிட்டத்தட்ட 6.9 இன்ச்சில் கொண்ட ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 4 GB ரேம், 64 GB ஸ்டோரேஜ் கொண்ட இந்த மொபைல் அமேசான்ல 10500 ரூபாய்க்கு அவைலபிளா இருக்குது. ஸோ மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த மொபைல் இருக்கக்கூடிய குறை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. பிராண்டை தவிர்த்து டெக்னோ அப்படின்றது ஒரு நல்ல பிராண்டு தான், இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பிராண்டு பேரை தவிர்த்து மற்றபடி எனக்குன்னு எந்த குறையுமே தெரியல. டிசைன் உங்களுடைய சாய்ஸ் தான். ஆனால் இந்த மொபைல் எடுக்கக்கூடிய இன்னும் அட்வான்டேஜ் சொல்லி பார்க்கும்பொழுது ப்ராசஸர் ஒரு நல்ல ப்ராசஸர், கேமிங் ப்ராசஸர் G85 ப்ராசஸர், பேட்டரி பேக்கப் பெரிய பேட்டரி பேக்கப் 7000 mAh கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரிக்கு சார்ஜ் போகிறதுக்காக 18 வாட்ஸில் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ 10000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ளே இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது எனக்கு ரெண்டு சாய்ஸ் நான் சொல்லுவேன். ஒன்று டெக்னோவோட போவா 2, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இது விட்டோம் அப்படின்னா மைக்ரோமேக்ஸோட இன் 1. ஸோ இந்த ரெண்டு மொபைலை நான் சூஸ் பண்ணுவேன். நீங்கள் எந்த மொபைல் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோ உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் அழுத்துருங்க. பெல் பட்டன் அழுத்தது மட்டும் பார்த்தாது, ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷனும் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய எந்த ஒரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்ன நீங்கள் பர்சனலாக கான்டெக்ட் பண்ணி பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து பேசிக்கலாம். இன்ஸ்டாகிராம்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதே போல் இன்னொரு செம்மையான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களும் விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.